வணக்கம். சற்று முன் வெளியான மிக முக்கிய அவசர அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் தலா 1000 வழங்கப்படும். சற்று முன் அமைச்சர் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் பணிகளும் பல்வேறு விதிமுறைகளின் அடிப்படையில் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக ஆளும் அரசான திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தது ரேஷன் அட்டைக்கு. மேலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. முதல்ல நகைக்கடன் தள்ளுபடிக்கான குழு அமைச்சிருக்கிறாங்க. யார் யாருனா தகுதி உள்ளவங்க, யாருனா தகுதி அற்றவங்க அப்படிங்கிற குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கூடிய விரைவில் அதுக்கான ரசீது சான்றிதழ் வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ திருப்பத்தூரில் ஒரு தேர்தல் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அமைச்சர் ஏவ வேலு, இந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும். அந்த பணத்தை கண்டிப்பாக வழங்குவோம், எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்று வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போதும் பல்வேறு பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ கிடைக்குன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 4 வருஷம் இருக்குது, கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அமைச்சரும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.